ராம்நாத் கிருஷ்ணன் சொன்ன உடனே வந்து அவர் அவர் அவரோட சங்கீதத்தை பற்றி என்ன சொல்கிறது, என்ன, இட்ஸ் ஜஸ்ட் அ மல்டிடியூட் ஆஃப் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் இமோஷன்ஸ் தட் கம் டு மைண்ட். இன்ஃபேக்ட் எனக்கு வந்து சங்கீதம் கேட்குறது எப்படி, என்ன கேட்கணும் அப்படிங்கிறத வந்து நான் முதல்ல தெரிஞ்சது வந்து கிருஷ்ணயர்வாளோட ரெக்கார்டிங்ஸ்லேருந்து தான். என்னோடய வாத்தியார் டெல்லி சுந்தரராஜன் சார் வந்து எனக்கு ஐ திங்க் ஐ வாஸ் அபவுட் ஒரு 10 வயசு 11 வயசு இருக்கும். அப்போ வந்து அவர் கொடுத்த முதல் டேப்ஸு வந்து அது அதில் வந்து ஒரு 2 டேப்பும் என்னமோ வந்து கிருஷ்ணயர்வாளோடது. அதில் வந்து ஒரு பேகடா பல்லவி, ஏடி ஜென்மமிதி, இதெல்லாம் நிறைய இந்த மாதிரி ஐ திங்க் கச்சேரி ஆரம்பம் வந்து பலுக்கவேமி பூர்வசந்திரிகா. அது லெஃப்ட் சச் அ ஹியூஜ் இம்பேக்ட் இன் மை மைண்ட். அது என்னமோ தெரியல, அது அந்த எல்லாம் பெரியவாளோட சங்கீதம் எல்லாமே வந்து ரொம்ப வசதி தான், பட் என்னமோ இது மனசில் வந்து ஒரு ஒரு பதியற மாதிரி உடனே அது என்ன சொல்கிறது தெரியல. இட்ஸ் ஜஸ்ட் த இம்பேக்ட் ஆஃப் ஹிஸ் மியூசிக் வாஸ் ஸோ ஹார்ட் ஹிட்டிங். தென் கர்நாடக சங்கீதம் வந்து எப்படி பாடணுங்கிறத வந்து இவர் சங்கீதத்துலேருந்து வந்து முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். அந்த ஒவ்வொரு ராகத்துக்கு வந்து எந்தெந்த கமக்கத்தோடு வந்து என்ன அளவு, அது எப்படி கொடுக்கணும், அது இந்த கமக்கம் வந்து எப்படி அது கரெக்டாக கேட்குறதுக்காக வந்து என்ன மாதிரி டைனாமிக்ஸ் கொடுக்கணும், ஒரு ஏஸ்தெட்டிக் வேல்யூ, ஒரு அளவு, ஒரு ப்ரொபோர்ஷன் பாடுறதில், இது எல்லாமே வந்து ரியலி ஸ்ட்ரைக்கிங் ஃபீச்சர்ஸ் இன் கிருஷ்ணயர்வாள்ஸ் மியூசிக் அப்படின்னு எனக்கு தோன்றுறது. நான் ரொம்ப பிரமிச்சிருக்கேன் அவரோட சங்கீதம் கேட்டு. அவர் கையாண்ட பல்லவி, அவர் பாடின அபிப்பிராயங்கள்லாம் வந்து பார்த்தா அது அவர் லயத்தில் பெரிய மேதை இருந்தாலும் அது சர்வலகுஸ்வரம் பாடும்போது அந்த லயப்பிடிப்போடு அதே சமயத்தில் வந்து ஒரு ஜஸ்ட் மேத்தமேட்டிக்ஸாக கேட்காமல் வந்து அவர் எவ்வளோ எஸ்தெட்டிக்காக கொடுத்துருக்குறங்கிறது வந்து ரொம்ப அதுலேயும் ரொம்ப பிரமிச்சு போயிருக்கேன். பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா வந்து அந்த அம்மராவம்மால் வந்து ஜஸ்ட் ஒரு 2-3 நிமிஷம் ஸ்வரம் பாடுறதுல வந்து அவரோட வித்வத் எந்த அளவுக்குங்கிறது வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஜஸ்ட் ரியலி அமேசிங். அது ஐ டோன்ட் திங்க் அது எல்லோரும் வந்து அது கேட்டு வந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்துகிட்டு இருப்பா அதில், பட் த ஃபேக்ட் இஸ் தட் அதை வந்து அது பக்கத்துலேயே நெருங்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து ஒரு வேஸ்டேஜே இல்லை அதில். ஒரு என்ன பாடணும், ஒரு அவரே யோசிக்கிற மாதிரி அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவ்வளோ அந்த ஃப்ளோலேயே அவ்வளோ விஷயம். Thank you.
ஸோ கால் மைனர் ராகாஸில் ஒரு ஒரு மாளவியோ ஒரு பலமஞ்சரியோ ஒரு ஈவன் ஒரு ஒரு கானடாவோ அவரோட தாட் ப்ராசஸ்ஸே வந்து ரொம்ப அது வேறு மாதிரி இருக்காது. அதாவது வந்து நம்ம பழக்கப்பட்ட சங்கதிகள்லாம் வந்து அதுவும் இருக்குது. ஆனால் கமக்கப்பூர்வமாக வந்து அவர் இன்னொரு ஆங்கிளில் வந்து யோசிச்சிருக்கிறது வந்து அது ரொம்ப ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. ஒரு ஒரு ராகம் பாடும்போது வந்து எப்போ எப்போல்லாம் போர் அடிக்கிறதோ எப்போ திருப்பி வந்து நம்ம சொல்கிறதே வந்து சொல்லிகிட்டு இருக்கோங்கிறது வந்து அந்த ஒரு ஃபீலிங் வரும்போது இவரோட ரெக்கார்டிங் கேட்டால் வந்து எப்போவுமே அது திருப்பி டெய்லி கேட்டால் கூட வந்து ஒரு புது பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். ஏன்னா அந்த கமகங்கள்லாம் வந்து அவர் ஹேண்டில் பண்ணுற விதம் வந்து அவ்வளோ மைன்யூட் டீட்டெயில்ஸ் இருக்குது அதில். அதனால் ஒரு ஒரு சின்ன வித்தியாசத்தோடு வந்து அது பாடினா கூட வந்து ஒரு இன்னொரு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் கலர் கிடைக்கிறது. ஒரு ராகம் பாடிட்டு இருக்கும்போது ஜென்ரலாக வந்து நம்ம அந்த ராகம் தோணின உடனே வந்து சில ஃப்ரேசஸ்லாம் மைண்டுக்கு வரும். ஸோ அந்த ராகம் பாடும்போது முதல்ல அந்த என்ன மைண்டுக்கு வந்திருக்கோ அதை கொஞ்சம் பாடுவோம் அந்த ராகத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக. ஆனால் அந்த ராகம் பாடிட்டு இருக்கும்போதே ஒரு திடீர்னு வந்து ஒரு கேட்ட ஞாபகம் வரும். அது வந்து சில ராகத்துலலாம் வந்து கிருஷ்ணர்வாலோட சங்கீதம் வந்து அந்த ராகம் பாடினாலே வந்து முதல்ல அவரோட பாட்டு தான் முதல்ல வரும். கானடாவில் வந்து அவர் அந்த வர்ணம் பாடுவார் ஒன்று, அந்த ஆதிதாளம் வர்ணம் பாடுவார். அதில் சில ஃப்ரேசஸ்லாம் வந்து மற்ற கீர்த்தனத்துலலாம் வந்து எனக்கு தெரிஞ்சு இல்லை அதிலலாம். அதை பேஸ் பண்ணி வந்து ராகம் பாடுவார். அந்த ஒரு கச்சேரியில் வந்து அந்த சாருமுத்தி உப்புச்சாரும்பு ஜாவளி பாடியிருக்கார். அதுக்கு முன்னாடி ஒரு ராகம் பாடியிருக்கார். அது அந்த மாதிரி பாடணும்னா வந்து அது முடியாத காரியம். இருந்தாலும் வந்து அது ஞாபகத்தில் வந்து அதில் ஏதோ அந்த ஞாபகத்தில் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் வச்சுட்டு வந்து நம்ம வந்து ஏதோ பாடினோம்னா வந்து அது ஒரு பெரிய சக்ஸஸ் வந்து நம்மளே நினச்சிக்கலாம். அது எப்படி வரும், வெளியில் எப்படி கேட்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம யோசிக்கக்கூடாது. ஆனால் வந்து அந்த இன்ஸ்பிரேஷன் வந்து எப்போவுமே கை கொடுக்குங்கிறது நான் ரொம்ப தீவிரமாக நம்புகிறேன். அந்த நிஷாதவெல்லாம் வந்து தெரியல, இவ்வளோ இவ்வளோ அழகாக வந்து அவரால் தான் பாட முடியும். Da 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 da
Sundara Guru
சில ராகத்துலலாம் வந்து என்ன வருதோ வரலையோ அவர் பாடினது வந்துடும். ஸோ அதே மாதிரி ஒரு ஒரு அந்த இன்ஸ்பிரேஷனில் தான் வந்து சில இதெல்லாம் பாடப்படுறது. அது அவ்வளோதான் சொல்ல முடியும். இதுக்கு மேலே அனுபவம் தான், வார்த்தைகள் கிடையாது அவரோட சங்கீதத்தை பற்றி பேசுகிறதுக்கு. அது கேட்டு அனுபவித்து நம்மளே என்ன பாடுறோமோ அதுதான்.